Hi friends, welcome back to Kerala Kitchen. இன்னைக்கு நம்ம கேரளா சத்ய ஸ்டைல் அவியல் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறேன். அப்ப நம்ம கேரளா சத்யல ரொம்ப முக்கியமான ஒரு டிஷ் தான் இந்த அவியல். அப்ப நமக்கு இது எப்படி செய்யறதுன்னு பார்த்துட்டு வரலாம். அப்ப இது வரைக்கும் நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி கேரளா டிஷ்ஷஸ் எல்லாம் பிடிக்கணும், உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் ஷேர் பண்ணி கொடுங்க. இப்போ நமக்கு வீடியோ பார்த்துட்டு வரலாம். அப்போ இந்த அவியல் செய்யறதுக்கு நமக்கு இந்த மாதிரி அடிகனமான ஒரு பெரிய பாத்திரம் தான் வேணும். இப்போ நான் இங்கே ஒரு கேரட்டு எடுத்திருக்காங்க. ஒரு கேரட்டு இந்த மாதிரி நீட்டமாக மெலிசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது நமக்கு இந்த பாத்திரத்துக்குள்ளே போட்டுடலாம். அப்புறம் நான் இங்கே ஒரு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். நம்ம ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸுக்கெல்லாம் கட் பண்ணலாம், அந்த மாதிரி நீட்டமாக மெலிசாக கட் பண்ணி எடுத்துடலாம். எப்போவுமே இந்த அவிலுக்கு வெஜிடபிள்ஸ் கட் பண்ணும்போது எடுக்கிற எல்லா வெஜிடபிள்ஸும் ஒரே அளவில் கட் பண்ணி எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிக்கோங்க. அப்புறம் நான் இங்கே புடவலங்க தான் எடுத்திருக்காங்க. இப்போ நம்ம கேரட்டும் உருளைக்கிழங்கு எல்லாம் எடுத்த அளவிட பாதி அளவில் புடவலங்க எடுத்தாலே போதும். அப்புறம் கருணக்கிழங்கு தான் நான் எடுத்திருக்காங்க, அதுவும் இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதுவும் நமக்கு இதில் சேர்த்து கொடுத்துடலாம். அப்புறம் இந்த அவியலில் ரொம்ப முக்கியமான நம்ம அவாய்ட் பண்ண முடியாத ஒரு வெஜிடபிள் தான் இந்த முருங்கைக்காய் தான் எடுத்திருக்கேன். முருங்கைக்காய் எடுக்கும்போது பார்த்து எடுத்துக்கோங்க, முத்தாத்த முருங்கைக்காய் பார்த்து எடுக்கணும். அப்போ தான் மற்ற வெஜிடபிள்ஸ் எல்லாம் வேகும்போது அதோட கூடவே இந்த முருங்கைக்காயும் வேகும், இல்லைன்னா இந்த முருங்கைக்காய் மட்டும் வேகாமல் போயிடும். அப்புறம் காரத்துக்காக நான் இங்கே 3 பச்சை மிளகாய் இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணி சேர்த்து கொடுத்துருக்கேன். அப்புறம் ஒரு சின்ன பீஸ் இஞ்சி இந்த மாதிரி நீட்டமாக மெலிசாக கட் பண்ணி சேர்த்து கொடுத்துருக்கேன். இப்போ இஞ்சி சேர்க்கும்போது நமக்கு அவியலுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கிடைக்கும். அப்புறம் நமக்கு இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் 1 டீஸ்பூன் உப்பும் 1/2 கப்பு தண்ணியும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். இந்த 1/2 கப்பு தண்ணியிலே இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வெந்து கரைச்சிடும். இப்போ தண்ணி ஜாஸ்தி ஊற்றிச்சுன்னா அப்புறம் இந்த அவியலோட கன்சிஸ்டன்சி எல்லாம் மாறிடும். எப்போவுமே அவியல் நல்லா ட்ரையாக திக்கான ஒரு கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கும். அப்போ தண்ணி ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா அந்த ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்காது, அதனால் பார்த்து ஊற்றிக்கோங்க. இப்போ நமக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஹை ஃப்ளேம்லேயே வச்சு கொடுத்துடலாம். அப்புறம் இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் போது நமக்கு இது நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு மூடி வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ தான் நமக்கு திறந்து பார்த்துடலாம். இப்போ தான் நம்ம ஊற்றி கொடுத்த தண்ணி எல்லாம் வட்டி நம்ம வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதை மெதுவாக ஒன்று மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இப்போ இது இங்கே இருக்கட்டும். இப்போ நமக்கு இதிலேக்கு தேவையான தேங்காயெல்லாம் அரைச்செடுத்துடலாம். இப்போ நான் இங்கே 1 கப் அளவில் துருவியாக தேங்காய் தான் எடுத்திருக்கேன். இப்போ நமக்கு தான் அரைச்செடுக்கணும். அப்போ நமக்கு இது ஒரு மிக்சியோட சின்ன ஜார் எடுத்திருக்கேன். அதுக்குள்ளே இந்த எடுத்த தேங்காவோட ஒரு பாதி அளவு, ஒரு 1/2 கப்பு எடுத்தால் போதும். 1/2 கப் அளவில் நமக்கு இந்த துருவியாக தேங்காய் இந்த மிக்சியோட ஜாருக்குள்ளே போட்டுடலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளும், 1/2 கப் அளவில் தயிரும் சேர்த்து நமக்கு இது நல்லா அரைச்செடுத்துடலாம். இப்போ தயிர் எடுக்கும்போது கொஞ்சம் புளிப்பான தயிர் பார்த்து எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதில் தண்ணி எதுவும் சேர்த்து கொடுக்கணதில்லை. இப்போ தயிர் ஊற்றி தான் நம்ம இதை அரைச்செடுக்க போகிறது. இப்போ ரொம்ப ஃபைனாக எதுவும் அரைய வேண்டாம் அவசியம் இல்லை, ஆனாலும் இது தேங்காய் எல்லாம் நல்ல ஒன்றும் அரைஞ்சி வரணும், அந்த மாதிரி நமக்கு இதை அரைச்செடுத்துடலாம். இப்போ தான் நான் இங்கே தேங்காய் எல்லாம் நல்லா அரைச்செடுத்துருக்காங்க. இப்போ இது நமக்கு நம்ம வேக வச்செடுத்தால் இந்த வெஜிடபிள்ஸில் சேர்த்து கொடுத்துடலாம். அப்புறம் நம்ம துருவிய தேங்காயில் மிச்சம் இருக்கணும் அந்த தேங்காய் இருக்குல்ல, அதை அந்த சேம் ஜார்லேயே போட்டு ஜஸ்ட் ஒன்று க்ரஷ் பண்ணி எடுத்துடலாம். தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது, ஜஸ்ட் ஒன்று க்ரஷ் பண்ணி இந்த மாதிரி துரு துரான் இருக்கணும், ரொம்ப அரையக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும். அதுவும் நமக்கு இந்த வேக வச்ச வெஜிடபிள்ஸில் கூட சேர்த்து கொடுத்துடலாம். அப்புறம் மெதுவாக இந்த வெஜிடபிள்ஸ் எதுவும் உடையாமல் கிளறி கொடுத்துக்கோங்க. இப்போ நான் இதிலேக்கு 1/2 டீஸ்பூன் உப்பு கூட சேர்த்து கொடுத்துருக்கேன். அப்புறம் நல்லா ஒன்று கிளறி கொடுத்துடலாம். இப்போ நம்ம சேர்த்தா இந்த தேங்காய் எல்லாம் நல்லா வெந்து இந்த வெஜிடபிள்ஸ்னு எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும்ல, அதுக்காக நமக்கு ஒரு 10 மினிட் இப்போ இது நல்லா மூடி வச்சு லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொடுத்துடலாம். இப்போ நமக்கு திறந்து பார்த்துடலாம். இப்போ தான் நம்ம வெஜிடபிள்ஸும் தேங்காய் எல்லாம் நல்லா வெந்து நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. இப்போ நமக்கு ஸ்டவ் ஆஃப் பண்ணலாம். அப்புறம் நமக்கு இதிலக்கே 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெயும் கொஞ்சம் கறிவேப்பிலையும் சேர்த்து மெதுவாக ஒன்று மிக்ஸ் பண்ணி கொடுத்துடலாம். அப்புறம் ஒரு 5 மினிட்டு நல்லா மூடி வச்சுக்கோங்க. இப்போ 5 மினிட் ஆயிடுச்சு, நமக்கு திறந்து பார்த்துடலாம். அவ்வளோதான் நம்ம அவியல் இங்கே ரெடி ஆயிடுச்சு. அப்போ அவியல் செய்யும்போதே இனியும் பலவிதமான வெஜிடபிள்ஸ் வேணும்னா நமக்கு சேர்த்து கொடுத்துடலாம். இப்போ இந்த வாழைக்காய், பூசணிக்காய்,
பீன்ஸ் அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எல்லாம் நமக்கு வேணும்னா சேர்த்து கொடுத்துடலாம். இப்போ நம்ம பாவக்காய் பீட்ரூட் அந்த மாதிரி வெஜிடபிள்ஸ் எதுவும் சேர்க்க மாட்டேன். ஆனால் பாவக்காய் சேர்த்துச்சுன்னா நம்ம அந்த மொத்தம் அவிலுக்கும் அந்த கசப்பு டேஸ்ட் தான் வரும். அதை மாதிரி பீட்ரூட் சேர்த்துச்சுன்னா அந்த கலரும் சேஞ்ச் ஆகிடும். அதே மாதிரி வெண்டைக்காய், கத்திரிக்காய், தக்காளி அந்த மாதிரி வெஜிடபிள்ஸும் சேர்க்க மாட்டேன். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான டேஸ்டியான ஒரு டிஷ் தான் இந்த அவியல். அப்போ இந்த வீடியோ பிடிச்சா லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக ரெசிபியுமாக வர்றது வரைக்கும் பாய்.